ஆரோக்கியம் கெட்டது நாக்கால். இன்றைக்கி குழந்தைங்கள்லாம் வந்து நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இட்லி பானை சுற்றி நிற்போம், அமாவாசைக்கு தான் இட்லி சுடுவாங்க, அந்த இட்லியை சுக்கிறதுக்காக அவ்வளோ ஆசையாக இருக்கும் அந்த இட்லி. இட்லி வந்து இப்போ பெரிய பலகார கிராமப்புறங்களில். இப்போ என்னென்னா பிள்ளைங்க இட்லி தோசைலாம் விரும்ப மாட்டேங்குது, பிஸ்ஸா பர்கரு இந்த மாதிரி ஒரு கலாச்சாரத்துக்கு போயிட்டாங்கல்லாம். எது நல்லது எது கெட்டதுன்னு வந்து புரிஞ்சிக்க முடியல. டிவியில் அவ்வளோ வர விளம்பரங்கள் அத்தனையுமே வந்து நம்ம குழந்தைங்களையும் மனுஷங்களையும் கெடுக்கிற விளம்பரமாக தான் வருது. நல்ல விஷயங்கள் உண்மையிலே விளம்பரமாக டிவியில் வர்றதில்லை. அதனால் வந்து இப்போ குழந்தைங்கள்லேருந்து எல்லாருக்குமே வந்து பெரிய ஒரு நோய் தாக்கத்துக்கு கஷ்டப்பட்டுருக்கோம். சின்ன குழந்தைங்கள்லாமே நோயில் வந்து பாதிக்கப்படுது. இதில் வந்து இயற்கையில் வந்து என்னென்னா ஒவ்வொன்றுக்கும் இயற்கை வந்து ஒரு தனி உணவை படைச்சிருக்கு. இப்போ ஆடு ஆடு மாடுனா அதுக்கு புல் வைக்கல் திங்கணும், புளி சிங்கம்னா அதுக்கு இறைச்சி சாப்பிடணும், அது மாதிரி குழந்தைங்கன்னா அந்தந்த குழந்தைங்களும் அதுக்கிட்ட அம்மாட்ட பால் குடிக்கணும். உலகத்தில் 4,327 பாலூட்டினங்கள் இருக்குது. மனுஷனை தவிர பாக்கி எல்லா பாலூட்டினங்களும் அது அம்மாட்ட பிறந்தோடனே அது அம்மாட்ட பால் குடிக்குது. அதனால் அது ஓரளவு ஆரோக்கியமாக வியாதிகள் கம்மியாக இருக்குது. மனுஷனை தவிர பாக்கி எந்த பாலூட்டி இனத்துக்கும் இவ்வளோ வியாதிகள் வந்தது கிடையாது, இவ்வளோ மருத்துவமனைகள் எங்கேயுமே கிடையாது. காற்று வாழ் உயிரினங்களுக்கு எந்த மருத்துவமனையும் கிடையாது. மனுஷன் கூட சேர்ந்த மாட்டுக்கு மட்டும் இப்போ ஆஸ்பத்திரி வந்துடுச்சு. ஏன்னா மனுஷன் வந்து அதை கெடுத்துட்டான், அது இயல்பாக வாழ்ந்துக்கிட்டு இருந்ததை பிடிச்சி கட்டி போட்டு தீவனம் போட்டு அதை பால் கறக்கிற மிஷின் ஆக்கி அதுக்கு ஊசி போட்டு செனப்படுத்தி அதில் ஹார்மோன் இன்ஜெக்ட் பண்ணி டெக்னாலஜி வளர 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 உங்களுக்கு நிறைய அதில் வந்து காம்ப்ளிகேஷன்ஸும் நிறைய வந்துக்கிட்டே இருக்குது. மாட்டுப்பாலில் வந்து 21 வகையான வியாதி வருதுன்னு சொல்லி ஒரு டாக்டர் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிருக்கார். மனுஷனுக்கு மிகப்பெரிய வியாதியே இப்போ என்னென்ன பெரிய பிரச்சனை என்னென்னா மாட்டுப்பால் தான். ஆனால் டிவியில் பாருங்கள், மாட்டுப்பால் குடித்தா கால்சியம் வளரும், மூளை வளரும், எலும்பு வளரும், இதெல்லாம் வளரும் வளரும் வளருன்ட்டு அரசாங்கமும் சேர்ந்து பண்ணுது. இதில் வந்து பால் கம்பெனிக்காரனும் இப்போ கார்பரேட் எல்லாம் பெரிய பெரிய கார்பரேட் ஆகிட்டானுங்க, அவனுக்கு பால் வியாபாரம் நடந்து போயிட்டே இருக்கு. இப்போ வந்து குழந்தைங்களுக்கு வந்து எல்லோரும் வீட்டில் உள்ள பெருசுகள்லேருந்து பெற்றவங்கள்லேருந்து எல்லோரும் என்ன நினைக்கிறாங்க, மாட்டு பாலை போட்டால் குழந்தை நல்லா குண்டாக வளரும், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், எடை போடும் அப்படின்னு சொல்லி வீட்டில் உள்ள பெருசுகள்லாம் தொல்லை தாங்க முடியல. அம்மா அப்பாவை புரிய வச்சா கூட வீட்டில் உள்ள தாத்தா பாட்டிலாம் போய் மாட்டு பாலை போடு மாட்டு பாலை போடு அப்படிங்கிறாங்க. மாட்டு பால் யாருக்காக? அது கண்ணுக்குட்டிக்கு மட்டும்தான். இந்த விஷயத்தை மறந்துட்டோம். இப்போ கண்ணுக்குட்டி தவிர பாக்கி எல்லோரும் சாப்பிட்டுருக்கோம் அந்த மாலை. ஏன்னா கண்ணுக்குட்டி அந்த பால் கிடையாது. ஏன்னா கறந்து கறந்து காசாக்காக்க மாட்டோட ஓனருக்கு அது கண்ணுக்குட்டி கொடுக்கணுங்க ஆசையெல்லாம் போயிடுச்சு. அது முழுக்க முழுக்க கறந்து வித்துறான். இந்த இடையில் வந்து இப்போ குழந்தைக்கு தாய்ப்பால் கிடைக்குதா? நிறைய ஆராய்ச்சிகள் என்ன சொல்லுது, 50% குழந்தைங்க தான் தாய்ப்பாலை ஒழுங்காக குடிக்குது, மற்ற குழந்தையெல்லாம் மாட்டுப்பால் மாவு பாலுக்கு போயிடுது அப்படின்னு சொல்லி ஒரு புள்ளி வர சொல்லுது. இதுக்கு பெரிய பிரச்சனை தாய்ப்பாலுக்கு இடையூறாக இருக்கிறது யாருன்னா டாக்டர்ஸ் தான் முக்கியம். ரொம்ப சோகமான ஒரு உண்மை அதுதான். மருத்துவமனைகள் தான் ரொம்ப இடையூறாக இருக்குது. அதை நான் வந்து ஒத்துக்கிட்டு தான் அவனை வேறு வழி இல்லை. எல்லாமே வியாபாரம் ஆயிடுச்சு, கமர்ஷியல் ஆயிடுச்சு. அதில் வந்து என்ன பண்ணுறாங்க, இப்போ பிறந்தவொடனே குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்குறோன்னா அது அம்மாவுக்கு முன்னாடியே தயார் பண்ணணும். தாய்ப்பால் கொடுக்குறோன்னு சொன்னால் மாதமாக இருக்கும்போதே அம்மாவையும் குடும்பத்தையும் தயார் பண்ணணும். அவங்க தாய்ப்பால் கொடுக்கறதுக்கு இவ்வளோ டெக்னிக்லாம் சொல்லிக் கொடுக்கணும், அதோட கேரக்டர்ஸ்லாம் சொல்லிக் கொடுக்கணும். இது யாரும் இப்போ சொல்லிக் கொடுக்கறதில்ல. சிசேரியன் பண்ணுறாங்க, நல்ல நேரம் பார்க்குறாங்க, தேதி பார்க்குறாங்க, நட்சத்திரம் பார்க்குறாங்க, கட் பண்ணி குழந்தை எடுத்து கொடுத்துட்றாங்க, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அப்புறம் அந்த குழந்தைக்கு வந்து பால் இல்லை பால் இல்லை கழுத்து கற்றுது கற்றுன்னு சொல்லி வேறு பாலுக்கு போயிடுறாங்க, மாட்டு பால் போகிறாங்க, மாவு பால் போகிறாங்க. இதெல்லாம் போக 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 அந்த குழந்தையோட இயல்பான வளர்ச்சி பாதிக்கப்படுது. ஒரு குழந்தை ஆரோக்கியமாக வளரணும், அன்பாக வளரணும், புத்திசாலியாக இருக்கணும், இது மூணும் அந்த குழந்தைக்கு வரணும்னு சொன்னால் யுனிசெஃபோட ரெக்கமெண்டேஷன் அந்த குழந்தைக்கு தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்கணும். குழந்தை பருவத்தில் என்ன கிடைக்குதோ அதுதான் கடைசி வரைக்கும். இந்த சீம்பாலுங்கிறது வந்து ஒரு ஸ்டெம்செல்னு சொல்கிறாங்க. அதில் வந்து அதை குடிக்கிற குழந்தைக்கு அது பின்னாடி வரைக்கும் வயதான பிறகு கூட அந்த குழந்தைகளுக்கு வரக்கூடிய நோய்கள் கம்மி அப்படிங்கிறாங்க சீம்பால். ஆனால் இதெல்லாம் வந்து இப்போ வந்து சமுதாயம் மறந்துக்கிட்டே வருது, மருத்துவர்களும் மறந்துடுறாங்க. அம்மா பால் இல்லைன்னு சொல்லுது, குடும்பத்தில் உள்ளவங்களும் அதை ஆதோ ஆமோதிக்கிறாங்க, டாக்டர்கிட்ட போய் எச்சரிக்கிறாங்க,
அவங்க ஏதாவது மாவு எழுதி கொடுத்துறாங்க. ஃபீடிங் பாட்டிலில் குடித்த குழந்தை திரும்ப அம்மாட்ட குடிக்கவே குடிக்காது. ஃபீடிங் பாட்டில் குடித்த குழந்தை அம்மாட்ட குடிக்கிடுவேன். பிறந்த உடனே குழந்தை வயிற்றுக்குள்ள என்ன பண்ணணும்னா ஸ்டீம் பால் தான் போகணும். நான் அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லிடுறேன். ஏன்னா எல்லாருக்கும் இப்போ நம்ம நீங்கள் நேரடியாக குழந்தை பெற்றுக்க போகிறதில்ல வளர்க்க போகிறதுனாலும், பட் எல்லார் வீட்லேயும் குழந்தைங்க இருக்குது, சொந்தக்காரங்களுக்கு பேர பிள்ளைங்க இந்த மாதிரி இருக்குது. பிறந்த உடனே இந்த சீம்பால் வந்து மூணு நாளைக்கு கம்மியாக தான் சுரக்கும். எங்களுக்கு கையேடு ஒன்று இருக்கு, நான் எல்லாருக்கும் தரேன் அப்புறம். அந்த மூணு நாள் கம்மியாக தான் சுரக்கும். அது இயற்கையோட ஏற்பாடு அந்த கம்மியாக சுரக்கிறது. ஏன்னா நிறையா சுரந்தால் அந்த குழந்தையால் குடிக்க முடியாது, குடிக்கிறதுக்கு வயிற்றில் இடம் இல்லை. ஏன் இடலைன்னா வயிற்றுக்குள்ளே ஃபுல்லாக அந்த மெக்கோனிங்கிற காட்டு மலை நிறையா உள்ள அடங்கியிருக்கு. அந்த காட்டு மலைலாம் வெளியாகணும். அது வெளியான பிறகு தான் நாலா நாள் வயிற்றில் இடம் கிடைக்கும். அப்போ அம்மாட்ட வந்து நிறையா 200 ml 300 ml இந்த மாதிரி நிறையா பால் சுரக்கும். அந்த மொதல் மூணு நாள் பொறுமையாக இருக்கணும். அந்த மொதல் மூணு நாள் பொறுமையாக இருக்க வைக்கிறதுக்கு மாதமாக இருக்கும்போதே குடும்பத்துக்கு எல்லாத்தையும் நம்ம கவுன்சிலிங் ஆலோசனைகளை வழங்கணும். இந்த இடத்துல தான் பெரிய பிரச்சனை வந்துட்டுருக்கு, இதை யாரும் செய்கிறதில்ல. அந்த சீம்பாலை குழந்தை அந்த குழந்தை மாரில் சப்பி சப்பி குடிக்க 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 தான் எல்லா மலமும் காட்டு மலம்லாம் வெளியாகும். வெளியான பிறகு நாலா நாள் அம்மாட்ட நிறையா பால் சுரக்கும். அந்த நாலா நாள் இந்த குழந்தை வயிற்றுலேயும் இடம் நிறையா வந்துடும். சீம்பாலை வந்து ஒரு அருமையான ஒரு அற்புதமான ஒரு படைப்பு, ஆண்டவனோட படைப்பில். அந்த சீம்பாலை குடிக்கிற குழந்தைக்கு வயிற்றுக்குள்ளே ஏகப்பட்ட நன்மைகள் நடக்குதுன்னு சொல்லி ஆராய்ச்சியில் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த சீம்பால் உள்ளே போக தான் அந்த குடலுக்குள்ளே இருக்கக்கூடிய நல்ல கிருமிகள், காமன் சால்ட்ஸ்னு சொல்கிறது, பெனிஃபிஷியல் பாக்டீரியா எல்லாம் அதில் வந்து பல்கி பெருகுது சீம்பால் வழியாக. அந்த குடல் முழுவதும் அந்த நல்ல பாக்டீரியாக்களை நல்லா பெருகி பல்கி பெருக 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 அந்த குழந்தைக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்குது, அறிவாற்றல் கிடைக்குது. ஏன்னா பின்னாடி வரக்கூடிய பல்வேறு வகையான நோய்களை தடுக்கக்கூடிய சக்தி இருக்குதுன்னு சொல்லி இப்போ ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால் அந்த சீம்பாலுங்கிறது வந்து தாய்ப்பாலுங்கிறது வந்து குழந்தைக்கு ஒரு உணவு மட்டும் அல்ல, அதனால் நிறைய நன்மைகள் இருக்குது. அம்மாவுக்கு நன்மைகள் இருக்குது, குடும்பத்துக்கு நன்மை இருக்குது, ஏன்னா நாட்டுக்கு நன்மை இருக்குது. அந்த சீம்பாலை கொடுக்கணும். அது குழந்தை ஆப்ரேஷனில் பிறந்தாலும் சரி, சுகப்பிரசமாக பிறந்தாலும் சரி, எல்லாம் அடிவயத்தில் முடிஞ்சு போகுது. பால் குடிக்கிறது மார்பகத்தில், இது சொல்லி தெரிய வேண்டியதில்லை, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். அந்த மார்பகத்தில் பால் குடிக்கிறதுக்கு ஆப்ரேஷன் வந்து ஒரு இடையூறு கிடையவே கிடையாது. எல்லாமே கற்பனையிலே ஓட்டிக்கிறாங்க. ஆப்ரேஷன் பண்ண குழந்தைக்கிட்ட கொடுக்காத, அது உதைக்கவும் முட்டவும் போய் தையலை பிரிச்சிடும், கர்ப்பப்பை வெளியே வந்துடும், ஏதாவது ஒரு கற்பனை பண்ணி கதை விட்டுறாங்க. அதனால் அம்மாட்ட குழந்தைய கொடுக்க மாட்டேங்கிறாங்க. என்ன அம்மா பாட்டி தூக்கி வச்சுக்கிறான், பாட்டி தூக்கி சும்மா வச்சுருப்பா, அழுதுச்சுன்னா குழந்தை கையை வைப்பா, டீ தண்ணி போடுவா, இல்லை பா ஃபீடிங் பாட்டில் பால் கொடுக்குறா, இப்படியே அது போயிடுது. அந்த எந்த அது என்ன மாதிரி ஸ்பர்சமானாலும் சரி, குழந்தை தூக்கி அப்படியே தூக்கி நெஞ்சில் போட்டாச்சுன்னா, அது குப்பரை போட்டாச்சுன்னா, அது இருக்கிற இடமே தெரியாது, அழாது, அதுவே தானாக சப்பி உறிஞ்சி பாலை குடித்து அது பிழைச்சிக்கும். அது மட்டும் பிழைக்கிறது இல்லை, அது அம்மாவையும் பிழைக்க வைக்குது. இதுதான் மிகப்பெரிய உண்மை. சயின்ஸில் சயின்ஸ் தான், நான் சொல்கிறதெல்லாம் என்னோடய கருத்துக்கள் கிடையாது. குழந்தைய பிறந்த உடனே தூக்கி இம்மிடியேட்டாக தூக்கி குழந்தைய மார்பில் போட்டு சப்ப வச்சாச்சுன்னா அங்கே ரெண்டு ஹார்மோன் சுரக்குது. மூளையில் பிட்யூட்டரின்னு ஒரு கிளாண்ட் இருக்குது, அங்கேருந்து ரெண்டு ஹார்மோன் சுரக்குது. ஒரு ஹார்மோன் பாலை நிறையா சுரக்க வைக்குது. ரெண்டாவது ஹார்மோன் என்ன செய்யுதுன்னா அந்த சுரந்திருக்க பாலை குழந்தைக்கு திறந்து கொடுக்குது. அதே சமயத்தில் பானை மாதிரி விரிஞ்ச கற்பப்பையை அப்படியே சுருங்க வைக்குது. பானை மாதிரி விரிஞ்ச கற்பப்பையை சுருங்க வைக்கிது. இது சயின்ஸு. நீங்கள் எங்கே வேணாலும் போய் செக் பண்ணி பாருங்கள், நெட்டில் வேணாலும் போட்டு பாருங்கள். எனக்கு அந்த தாய்ப்பாலை குழந்தை மாரில் சப்ப 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 அந்த ஹார்மோன்ஸ் நரம்புலாம் ஸ்டிமுலேட் ஆகி தூண்டப்பட்டு மூளையிலேருந்து ஹார்மோன் சுரக்குது. அந்த ரெண்டு ஹார்மோனும் அழகாக வேலை செய்யுது. ஒரு குழந்தை பாலை திறந்து கொடுக்குது, சுரக்க வைக்குது. பானை மாதிரி விரிஞ்ச கற்பப்பையை உடனடியாக சுருங்க வைக்குது. இந்த சுருங்க வைக்கிறதுல என்ன மிகப்பெரிய நன்மை என்னன்னு சொன்னால், நஞ்சு கொடி ஈஸியாக கற்பப்பையில் ஒட்டிக்கிட்டு இருந்தது. ரத்த குழாயோட பின்னி பிணைஞ்சு இந்த கற்பப்பையில் உள்ள நஞ்சு கொடி அப்படியே அழகாக அழகாக கொடை மாதிரி விரிஞ்ச கற்பப்பையிலேருந்து அந்த நஞ்சு கொடி அழகாக வெளியில் பிரிஞ்சு வந்துடுது. அது மட்டும் இல்லை, தாய்க்கு ஏற்படக்கூடிய உதிரப்போக்கு உடனடியாக நிறுத்தப்படுகிறது. தாய்க்கு ஏற்படக்கூடிய உடனடியான அந்த உதிரப்போக்கு உடனெடுத்தப்படுது. இது மிகப்பெரிய தாய்க்கு ஏற்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு பெரும் ஆபத்து. அது இன்னமும் இவ்வளோ சயின்ஸ் வந்த பிறகு கூட 9 அம்மா 10 அம்மா இந்த மாதிரி உயிரப்போக்கால் இறந்துக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த உயிரப்போக்கை எல்லாதான் ரத்தம் கொடுத்தாலும் உயிரப்போக்கிலேருந்து அம்மாவை காப்பாற்றுறது கஷ்டமாக இருக்குது. இவ்வளோ பெரிய ஆபத்தை உண்டாகாமல் தடுக்கிறது அந்த அம்மா குழந்தைக்கு மாரில் சால் பால் சப்புறதும், அதை தொடர்ந்து சுரக்கக்கூடிய
ஹார்மோனும். இந்த மாதிரி தொடர்ந்து மாறல பால் சப்ப 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 இந்த ஹார்மோன் நிறையா சுரக்க ஆரம்பிக்குது. நிறையா சுரக்க சுரக்க கர்ப்பப்பை பானை மாதிரி விரிஞ்ச கர்ப்பப்பை 8-10 வாரத்துக்குள்ளார சுருங்கி உள்ளே ஓடிடுது, அடிவயத்துக்குள்ளே ஓடிடுது. அதோடய சைஸ் வந்து இவ்வளோ சைஸ் தான் இருக்கும், ஒரு டீ மாதிரி இருக்கும் கர்ப்பப்பை, அது உள்ளே ஓடிடுது. அதனால் 8-10 வாரத்துக்குள்ளார அம்மாவோட அந்த அடிவயத்தில் சேர்ந்த கொழுப்பு எல்லாம் கரைஞ்சிருது, பெல்லியெல்லாம் குறைஞ்சிருது, தொப்பை குறைஞ்சிருது, அம்மாவோட தோற்றம் அழகாயிடுது. அம்மாவோட தோற்றம் பானை மாதிரி இருந்த கர்ப்பப்பை சுருங்கி எல்லாம் மெலிஞ்சு போகிறதுனால அம்மாவோட அழகு கூடுது. ஆனால் நிறைய பேர் இப்போ என்ன தப்பாக புரிஞ்சுக்கிறாங்கன்னா, தாய்ப்பால் கொடுத்தா அழகு குறையும் குறையும்னு நினைக்கிறாங்க. அவங்க குறையும் நினைக்கிறது எந்த அழகு குறையும் நினைக்கிறாங்கன்னா, மார்பகம் தளர்ந்து போயிடுன்னு நினைக்கிறாங்க. மார்பகம் தளர்ந்து போயிடுங்க. இயற்கையிலாக வயசாக எல்லாமே அதோடய தளர்ச்சி வரத்தான் செய்யும். இயற்கையால் படைக்கப்பட்ட உறுப்பு, குழந்தைக்கு பால் விட்டுறதுக்காக உள்ள உறுப்பு மார்பகம். அந்த மார்பகத்தில் குழந்தை சப்பரத்தினால கொஞ்சம் தளர்ச்சி கொடுக்குன்னு சொல்லி பயந்துக்கிட்டு இவங்க கொடுக்காமல் சில பேர் போகிறாங்க. அப்படி கொடுக்காமல் போகிற அம்மாவுக்கு மார்பகத்தில் இயற்கை என்ன பரிசு கொடுக்குதுன்னா, கர்ப்பப்பையையும் மார்பலையும் புத்துநோயை கொண்டாக்குது. அதனால் தயவு செஞ்சு நம்மெல்லாம் அந்த செய்தியை மக்கள்கிட்ட பரப்பணும். இது தாய்ப்பாலுங்கிறது வந்து குழந்தைக்கு மட்டும் இல்லை, அம்மாவுக்கும் நிறைய நன்மைகளை கொடுக்குது, குடும்பத்துக்கு நிறைய நன்மைகள் கொடுக்குது. செலவு கிடையாது, வைத்திய செலவு கிடையாது, ஃபுல்லாக ஆரோக்கியமாக இருக்குது, புத்திசாலியாக இருக்குது, பாசமாக இருக்குது. இவ்வளோ நன்மைகளை கொடுக்கக்கூடிய தாய்ப்பாலை பற்றி விழிப்புணர்வு நம்ம ஆடுதுறை இயற்கை மருத்துவ சங்கம் மூலமாகவும் நடந்துகிட்ருக்கு. அதனால் இந்த செய்திகளெலாம் முடிஞ்ச வரைக்கும் மக்களுக்கெல்லாம் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நம்ம கடமை. நாளைக்கு வரும்போது உங்களுக்கெல்லாம் ஒரு கையெழுத்து தர வாய்ப்புக்கு நன்றி, மகிழ்ச்சி.